பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் சோதனை என தமிழக அரசியலில் பரபரப்பு நிலவும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவது, ஆளுநரின் செயல்பாடுகள் மற்றும் அமலாக்கத்துறை சோதனைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்திற்கு வரவுள்ள புதிய தொழில்கள் மற்றும் தொழில் விரிவாக்கம் ஆகியவற்றுக்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மத்திய அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு மத்திய அரசுக்கு கண்டனம் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கோரிக்கை விடுத்துள்ளது. அதுகுறித்தும் அமைச்சரவையில் விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினருக்கான பொறியியல் கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு 5 முதல் 4 ஜூன் வரை நடைபெற்றது. 1,87,847 பேர் விண்ணப்ப கட்டணத்துடன் சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்திருந்த நிலையில் அவர்களில் 1,78,959 பேர் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த ஜூன் 26 வெளியிடப்பட்ட நிலையில் இன்று சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. சிறப்பு பிரிவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீட்டில் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க விளையாட்டு பிரிவில் 226 மாணவர்களும், முன்னாள் ராணுவத்தினர் வாரிசு 9 மாணவர்களும், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 26 பேரும் தகுதி பெற்றுள்ளனர். விளையாட்டு பிரிவு, முன்னாள் ராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள் ஆகிய 3 பிரிவிலும் சேர்த்து 7.5% இடஒதுக்கீட்டு சிறப்பு பிரிவில் மொத்தம் 628 இடங்கள் உள்ளன. இதற்கு இணைய வழியில் கலந்தாய்வு நடைபெறவுள்ளதால் மாணவர்கள் வீடுகளிலிருந்தும் அரசு அமைத்துள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாகவும் கலந்தாய்வில் பங்கேற்கலாம். மணிப்பூர் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கும் 11 நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய அரசை கண்டித்து வரும் 24 நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தப்படும் என இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. மணிப்பூர் கொடூரம் நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தின் அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைத்துவிட்டு மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டுமென திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் அளித்தன. இந்நிலையில் நேற்று காலை 11 மக்களவை தொடங்கியதும் பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டுமென வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அப்போது பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் பிரதமர் விளக்கமளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியதால் அவை முடங்கி திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் மாநிலங்களவையும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து வரும் 24 நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்த இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இதனிடையே நாளை சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் தாய்மையை அவமானப்படுத்தும் நிகழ்வுகளை மத்திய பாஜக அரசு தடுக்க தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக 24 தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மணிப்பூர் கொடூரத்தை அரங்கேற்றிய விவகாரத்தில் ஹீராதாஸ் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களை 11 காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா்.